சௌனக மகர்ஷி பிறந்த வம்சம் பிருகு மகர்ஷியினுடைய வம்சம். சௌனகருடைய தந்தையாரின் பெயர் சுனகர் என்பதாகும். சுனகருடைய மகன் என்பதை காட்டும் வகையிலேயே இவனுக்கு சௌனகர் என்ற பெயர் வந்திருக்கிறது. சுனகர் பெரும் புகழ் படைத்தவர், மகா தபஸ்வி. ரிக்வேத சம்பந்தமான யாக காரியங்களை செய்யும் ரித்விக்காக போதாவாக இருந்தார். இந்த பெயரில் இவரது திருநாமம் கலந்தே வழங்கும். சுனகோத்திரம், சௌனகோத்திரம், சௌனகோத்ரி, இப்படி பல விதங்களிலே ரிக்வேதத்திலே இவர் அழைக்கப்படுகிறார். கோதாவின் மரபிலே இவர் மிக மிக முக்கியமானவராக கருதப்பட்டதால்தான் இப்படி பெயர் வருவதற்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, வேதசாஸ்திரங்களை பிறருக்கு கற்பிக்கும் ஆசானாக இவர் இணையற்று விளங்கியிருக்கிறார். சௌனகரும் கூட அதே வழியிலே வந்து பிறருக்கு கற்பிப்பதை மிக அருமையாக செய்திருக்கிறார். அதனால் உபாத்தியாயராக இருப்பதற்கு இந்த வம்சத்தினர் முழுவதும் தகுதி பெற்றவர்கள் என்ற அர்த்தம் துணிக்கும் வகையிலே சௌனகியர்கள், அதாவது உபாத்தியாயர்கள் என்றும் வழங்கப்பட்டு வந்தனர். ரிக்வேதத்தின் சாகைகளான பாஷ்கலம், சாகலம் ஆகிய இரண்டையும் சௌனகர் ஒன்றாக சேர்த்துவிட்டார் அப்படின்னு சொல்றார். தம் முன்னோர்களின் வரலாற்றை விசதமாக உருமாறு இவர் சூத பௌராணிகளை அடிக்கடி கேட்பாராம். அவரும் அறுத்து கொள்ளாமல் இவருக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லுவாராம். அவ்வளவு ஆவல் இவருக்கு தம் முன்னோர்களின் கதையை கேட்டதிலே. சிவனர் என்னும் மகா தேஜஸ்வியான முனிவர் இவருடைய கூறுகிறே. இவருடைய தந்தை பிறந்த வரலாறு அற்புதமான வரலாறு. இவருடைய பாட்டனாரும் ஓர் அதி அற்புதமான வம்சம்தான். விஸ்வாவசு என்ற ஒரு கந்தர்வனுக்கு மேனகை என்னும் அப்சரசிடம் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை மேனகை ஒரு காட்டில் போட்டுவிட்டு போய்விட்டாள். அது அவள் வழக்கம். ஸ்தூலகேசர் என்று அழைக்கப்படுகிற ஒரு முனிவர் அந்த குழந்தையை மிக்க பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார். அந்த பெண்ணை கண்டு மையல் கொண்டு அவளை தமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் ஸ்தூலகேசரை கேட்கிறார். அவரும் சம்மதிக்கிறார். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் சித்தமாக செய்யப்பட்டிருந்த போது அந்த பெண்ணை ஒரு விஷப்பாம்பு கடித்து விட்டது. அவள் இறந்தும் விட்டாள். பிரமத்வாரா என்பது அவளுக்கு இட்ட பெயர். பெண்களுள் சிறந்தவள் என்பது அந்த பெயரின் அர்த்தம். அவ்வளவு சிறந்த கட்டழகி இவ்வாறு அகால மரணம் அடைந்ததிலே சம்பந்தப்பட்ட அனைவரும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி அழுது குழம்பினர். அவளை மணப்பதற்கு இருந்த குருவுக்கு 1000 மடங்கு துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது. கதறி கதறி அழுதார். அவள் மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று சகல தெய்வங்களை வேண்டினார். தேவர்கள் அவர் எதிரில் வந்து ஆறுதல், போன உயிர் போனதுதான், அதை மீட்க முடியாது, இது அசைக்க முடியாத இயற்கையின் போக்கு என்பதை அவர்கள் கூறினார்கள்.
ஆனாலும் குருவினுடைய மனசோ அமைதியடையவில்லை. அவர் தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருந்தார். இந்த பிரம்மபுராவின் மரணம் ஏற்கனவே தேவர்களால் திட்டமிட்டு நடைபெற்றதான ஒரு நிகழ்ச்சி. அப்பொழுது இதற்கு ஒரு மாற்று வழியும் ஏற்பாடு அவர்கள் பண்ணினார்கள். நீர் இசைந்தால் அவ்வழியில் முயன்று அவளை பிழைக்கச் செய்யலாம் என்று தேவர்கள் சொன்னார்கள். அவள் பிழைப்பதற்காக நான் எதையும் செய்வேன் என்று சொன்னார். அவர் உமது ஆயுட்காலத்தில் சரி பாதியை இவளுக்கு இறந்தவளுக்கு நீர் தந்துவிடவள். அதற்கு நீர் இணங்கினால் நாங்கள் யமதர்மராஜனிடம் போய் இவளை உயிர்ப்பிக்க வழிவகை செய்கிறோம் என்று தேவர்கள் சொன்னார்கள். மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அதற்கு இசைந்தார் குரு மகர்ஷி. தேவர்கள் யமனிடம் போய் இப்படி ஒரு முன்னேற்பாடு இருப்பதையும் அதையொட்டி குரு மகர்ஷி சம்மதித்திருப்பதையும் யமனுக்கு தெரிவித்து செத்த பிணமாக கிடந்த பிரம்மத்வராவை பிழைப்பிக்கும்படி யமனிடத்திலே வேண்டினார்கள். யமதர்மராஜனும் தேவர்களின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உடனே அவளை உயிர் பிழைப்பித்தான். தூங்கி எழுந்தவள் போல் எழுந்து உட்கார்ந்து விட்டாள் அந்த கட்டழியாக பிரம்மத்வரா. குரு மகர்ஷியின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஸ்தூலகேச மகர்ஷி ஓடி வந்து யமன் வாயில் புகுந்து மீண்டு வந்த புதல்வியை கண்டு பேரானந்தம் அடைந்தார். பிறகு குரு மகர்ஷிக்கும் பிரம்மத்வராவுக்கும் கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தேறியது. சதிபதிகள் இருவரும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி சிறு காலம் திளைத்து கழித்தனர். பிரம்மத்வரா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு சுனகர் என்று பெயரிட்டார்கள். சுனகர் மகா தேஜஸ்வியாக இருந்தார். அவருடைய தபசு, அவருடைய யசஸ், கீர்த்தி, புகழ், வேதாத்தியனம், அவருடைய ஆத்ம ஞானம், அவருடைய தர்ம சிந்தனை, அவருடைய சத்தியம், இந்திரக நிகிரகம் பண்ணி புலன்களை அடக்கி வைப்பது, இவை எல்லாமும் அவரிடம் இயற்கையாகவே குடிகொண்டனராயாம் தர்மாத்மா தவ பூர்வ பிதாமஹாத் தபஸ்வீச்ச யசஸ்வீச்ச ஸ்ருதவான் பிரம்மவித்தமஹ தர்மிஷ்டஹ சத்யவாதீச்ச நியதோ நியத இந்திரியஹ என்று சொல்லுகிறது மகாபாரதம். இந்த சுனகருடைய திருக்குமாரர் தான் சௌனக மகரிஷி. தர்மபுத்தருடைய ராஜசூங்க யாகத்துக்கு பெரும் திரளாக வந்திருந்த மகரிஷிகளுள் சௌனரும் ஒருவர். வேதவியாசர் வேத சாக்கா வேத விவஸ்தை பண்ணு முன்பே இவர் சக்கல வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவர். வேதவியாசருக்கு சமகாலத்தில் இருந்தாலும் ஞான அனுஷ்டானங்களிலும் குலத்திலும் குணத்திலும் அவரை ஒத்திருந்தாலும் சௌனகர் மகரிஷி இருந்த இடம் தெரியாமல் அடக்கமாகவே வாழ்ந்திருந்தார். ரிக்வேத பிரவர்த்தகளான ஆசுரனாயருக்கும் கார்த்தியாயனருக்கும் சௌனகர் ஆச்சாரியராக இருக்கிறார் என்றால் பார்த்திருக்கிறேன். அதர்வ வேதத்திலும் இவர் மகா நிபுணர், அதிகமான தேர்ச்சி பெற்றவர். அதற்காக பிராதிசாக்கியம் அதாவது என்ற ஒரு வேத லட்சணத்தையும் இவர் பண்ணியிருக்கிறார். சதபத பிராமணம் போன்ற வேதங்கள் பலவற்றிலும் இவரது வரலாறு பலபடியாக பேசப்படுகிறது. சௌனக யஜ்யம் என்ற யாகத்துக்கு இவரது பெயரே வைக்கப்பட்டது. இவர் அருளி செய்த பாதவிதானம் என்னும் ஒரு மிக சிறிய கிரந்தம் ரிக்வேதத்தின் சந்தசுக்களின் மர்மத்தை நாம் அறிவதற்கு இன்றியமையாததாக அமைந்திருக்கிறது. இவர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி புகட்டுவதே தன் ஆயுட்காலம் முழுவதும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். அதனால் பிற்காலத்தில் சௌனகியர், சௌனகி புத்திரர், சௌனகர்கள் என்று
கல்வி கற்பிக்கும் உபாத்தியாயர்களுக்கு இவரை கொண்டே பெயர்கள் வழங்கலாயின. இவரது நீண்ட ஆயுட்காலத்திலே நடந்த பற்பல நிகழ்ச்சிகளை கதை வடிவமாக புராணங்களிலும் நாம் இன்றும் காணலாம். வேதங்களுக்குள் முக்கியமானது ரிக்வேதம். இவருடைய இடையறாத பிரவச்சனத்தினாலும் நிகரற்ற பல நூல்களை இயற்றியதாலும் இன்று வரை குன்றாத ஒளி வீசி பிரகாசித்து உலகக்ஷேமத்தை காக்க இவர் இயற்றிய நூல்கள் உபயோகப்படுகிறது. தேவர்களின் தலைவரான இந்திரனிடம் இவருக்கு விசேஷமான பக்தி. அவ்வாறே இந்திரனுக்கும் இந்த சோனக மகர்ஷியிடம் அளவற்ற அபிமானம். இதன் பயனாக பலவரும் இந்திரன் இவரை போல் வேஷம் போட்டுக் கொண்டு இவரும் இந்திரனை போல் வேஷம் தரித்தது. இது ரிக்வேத பிரசித்தமான ஒரு கதை. கிறிஸ்தமதர் அதாவது சௌனகருக்கு தான் கிறிஸ்தமர் பேரு. யாகம் பண்ண போது அவரது அழைப்புக்கு இணங்கி இந்திரன் அவருடைய யாகசாலையிலே பிரவேசித்தான். இதை எதிர்பார்த்திருந்த அசுரர்கள் அந்த இந்திரனை கொல்ல நினைத்து அப்படியே யாகசாலையை முற்றுகையிட்டு நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டார்கள். தனிமையிலே பகைவரிடம் சிக்கிக் கொண்ட இந்திரன் தப்பி ஓடுவதற்கு என்ன உபாயம் என்று யோசித்தான். கிறிஸ்தமதரிஷி போலே மாறுவேடம் யாகசாலையிலிருந்து வெளிக்கிளம்பி சொர்க்கலோகம் போய் சேர்ந்துவிட்டான். அவன் ரிஷியைப் போலே மாறுவேடம் போட்டுக் கொண்டு போனதாலே அவரை ரிஷி என்றே நினைத்து அசுரர்கள் விட்டுவிட்டார்கள். வெகு நேரம் காத்திருந்த அசுரர்கள் இந்திரன் வெளிவராதனாலே யாகசாலைக்கு உள்ளே புகுந்தார்கள். ஆனால் அங்கு இந்திரனை காணவில்லை. கிறிஸ்தமர் தான் வீட்டு விட்டார். இப்பொழுதுதானே கிறிஸ்தமர் வீட்டு வெளியே போட்டார். உள்ளேயும் அவரே எவ்வாறு இருக்க முடியும்? அதனால் இந்திரன் தான் கிறிஸ்தமதனுடைய வேஷத்தில் நம்மை ஏமாற்றுவதற்காக உள்ளே இருக்கிறான் என்று அசுரர்கள் நினைத்து விட்டார்கள். அசுரர்கள் அவர்கள் இதுக்கு என்ன செய்யலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சார். காலம் தவறியபடியினாலே தலைகீழாகது அவர்களுக்கு மாறிவிட்டது. உண்மை அறியாமல் உள்ளே இருந்த கிறிஸ்தமதரை இந்திரன் என்று நினைத்துக் கொண்டு நெருங்கினார்கள் அசுரர். அப்போது இந்திரனுடைய பெருமைகளை பறக்க பேசி அப்படிப்பட்ட மகா புருஷனாகிய இந்திரன் எங்கே, நீச்சனாக நான் எங்கே? அவன் அப்பொழுதே தேவலோகம் சென்று சேர்ந்தான். நான் சாதாரண மனுஷன், கிறிஸ்தமதன் அப்படிங்கிற உண்மையை ரிஷி சொன்னார். இந்த வரலாற்றை கூறும் ரிக்வேத சூக்தம் சஜனீயம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ரிக்மந்திரத்தின் முடிவிலும் சஜநாத இந்திரஹா என்று தவறாமல் வரும். அதனாலே இந்த பெயர் இந்த சூத்திரத்துக்கு வைத்து விட்டார்கள். இதை படிப்பது என்பது மிக இன்பகரமானது. ஒரே ஒரு ரிக்கு மட்டும் சாம்பிளுக்காக இங்கே நீ சொல்லுகிறேன். யோஜாதயேவ தமோ மனஸ்வானு தேவோ வேதான் க்ரதுனா பர்யபு ஜனங்களே, ஏ சுரர்களே, எவனொருவன் பிறக்கும் பொழுதே தேவர்களுக்கெல்லாம் முதல்வனாக விளங்கினானோ, கம்பீரமான மனம் உள்ளவனாக திகழ்ந்தானோ, தெய்வத்தன்மை மிகுந்த எவனொருவன் தன் ஈடு இணையற்ற வீரச் செயலால் தேவர்களையும் ரட்சித்து ஆட்கொண்டானோ, எவனுடைய வீர தீர புஜ பலாக்கிரமத்தை கண்டு ஆகாசமும் பூமியும் நடுங்கிட்டோ,
பெரும் பலம் உள்ள அப்படிப்பட்ட அவன் அல்லவோ இந்திரன், நான் அல்ல என்றான். இந்த மந்திரங்களுக்கு ஆதாரமான வேஷமாற்றம் பலவையாக வர்ணிக்கப்படும். கிருஷ்ணமதர் தவ வலிமையினாலே தம்மை இந்திரனாகவே ஆக்கிக் கொண்டு அவனது வடிவத்துடன் கம்பீரமாக காட்சியளித்தார். அப்போது நீ சுமுரி என்னும் இரண்டு அசுரர்கள் ஆகாசத்திலும் பூமியிலும் அற்புதமாக காணப்படும் இந்திர வடிவத்தை கண்டு கொல்லுவதற்காக ஓடோடி வந்தார்கள். அப்போது உண்மை நிலையை அவர்களுக்கு விளக்குவதற்காக சௌனக மகரிஷி இந்த சூத்தத்தால் இந்திரனுடைய பெருமைகளை வர்ணித்தார் என்று சொல்லுவார்கள். இது மிருகத்தேவதாவிலே இதை வேறொரு விதமாகவும் சொல்கிறார்கள். இன்னொரு காலத்திலே வைன்யன் என்ற பெயருடைய ஒரு அரசன் சோமயாகம் பண்ணினான். இந்திரன் முதலான அனைத்து தேவர்களும் அங்கே கூடினார்கள். அங்கே சௌனகரும் வந்துவிட்டார். அசுரர்கள் இந்திரனை கொல்வதற்காக அங்கு வந்து யாகசாலையை அப்படியே சூழ்ந்தார்கள். இந்திரன் தப்பியோடுவதற்காக சமதரிஷியின் வேஷத்தை போட்டுக்கொண்டு வெளியிலே தப்பிவிட்டான். அசுரர்கள் உண்மை அறியாமல் அவனை விட்டுவிட்டார்கள். பிறகு வைன்யனால் பெற்ற தனது சுவாபாவிகமான வேஷத்திலே வந்தார். அசுரர்கள் கொஞ்சம் இந்திரன் தான் இந்த வேஷத்தில் வெளியேறுகிறான் என்று எண்ணி அந்த சௌனகரை நெருங்கினர். அப்போது அவர் உண்மையை எடுத்துச் சொன்னார். அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய விஷயம். எப்படியாலும் இவரது வேஷம் இந்திரனுக்கு அவ்வளவு இனிதாக இருந்தது என்பது மட்டும் உண்மை. வேறொரு ரிஷியின் வேஷத்தை அவன் போட முயற்சிக்கவில்லையே. ஆசுலாயன் ரிஷி தமது சூத்திரத்தின் முடிவிலே மறந்து போகாமல் தன் ஆச்சாரியரான சௌனகரை உபஸ்கரிக்கிறார். நமசௌனகாய நமசௌனகாய என்பதே அவரது சூத்திரங்களின் முடிவில் உள்ள வாக்கியம். அவர் மட்டுமின்றி அதை படிப்பவர்கள் உபயோகிப்பவர்கள் அனைவரும் சௌனக மகரிஷியை இந்த வாக்கியத்தை கூறுவதன் மூலம் வழங்கும் வாய்ப்பு இன்றியமைய ஒன்றாக ஆகிவிடும். சூத்திரங்களுடன் இந்த வாக்கியமும் ஒன்று இணைந்தே இருக்கிறது அல்லவா? உலகமெங்கும் வேதத்தை அத்தியனம் பண்ணுபவர்கள், யாகங்களை செய்பவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சௌன மகரிஷியை போற்றி வணங்குகின்றனர். நாமும் அப்படியே சௌன மகரிஷியை போற்றி நமஹா சௌனகாய நமஹா சௌனகாய என்று சொல்லி இந்த சௌனகரின் சரித்திரத்தை தலை கட்டுவோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண பிரசாதி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவீண ஸ்ரீ நமஸ்தி காயன்.